அதிமுகவின் நமதமா நாளிதழ். கோவை வடவள்ளி பகுதியில் உள்ள சந்திரசேகர் வீட்டில் 5 அதிகாரிகள் வருமான வரி சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதிமுகவின் நமதமா நாளிதழ் வெளியீட்டாளர் சந்திரசேகர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். கோவை வடவள்ளி பகுதியில் உள்ள சந்திரசேகரின் வீட்டில் 5 அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். குருசாமி, இந்த வருமான வரி சோதனையின் பின்னணி என்ன? நமது அம்மா நாளிதழினுடைய வெளியீட்டாளராக இருப்பவர் சந்திரசேகர். இவர் இதை தவிர்த்து கோவையில் பல்வேறு தொழில்கள் செய்து வருகிறார். குறிப்பாக பல்வேறு கான்ட்ராக்டுகள், கோவை நகரில் நடக்கக்கூடிய பல்வேறு கான்ட்ராக்டுகள் மற்றும் ஒப்பந்த பணிகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் அனைத்துமே கடந்த ஆட்சியின் பொழுது சந்திரசேகருக்கு வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்றைய தினம் காலை 11 மணி அளவில் லஞ்ச ஒழிப்பு வருமான வரித்துறை அதிகாரிகள் கொண்ட குழுவினர் 6 குழுக்களாக பிரிந்து சந்திரசேகர் மற்றும் அவர் தொடர்புடைய இடங்களில் தற்போது சோதனையை துவக்கி இருக்கிறார்கள். வடவள்ளி பகுதியில் இருக்கக்கூடிய சந்திரசேகரது இல்லத்தில் 5 பேர் கொண்ட குழுவினர் தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்போது இந்த சோதனையை துவக்கி இருக்கிறார்கள். இதேபோல் பியன்புதூர் பகுதியில் இருக்கக்கூடிய சந்திரசேகரது தந்தை வீடு உள்ளிட்ட 6 இடங்களில் இந்த சோதனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையுடைய பின்னணி ஏற்கனவே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தங்களில் ஏதேனும் முறைகேடுகள் இருக்கிறதா என்பது குறித்தான சோதனையாக இருக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. தற்போது சோதனை துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சிறிது நேரத்தில் இது தொடர்பான மற்ற தகவல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே வேளையில் இந்த சோதனையை பொறுத்தவரை ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சந்திரசேகர் மற்றும் அவர் தொடர்புடைய இடங்களில் ஏற்கனவே சோதனை நடத்தியிருந்தார்கள். இதே போன்று வருமான வரித்துறை அதிகாரிகளும் இதற்கு முன்பாக முன்னாள் அமைச்சர் வேலுமணி தொடர்புடைய இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையின் போது வடவள்ளி சந்திரசேகரது இல்லம் உள்ளிட்ட இடங்களிலும் இந்த சோதனை லஞ்ச ஒழிப்பு வருமான வரித்துறை அதிகாரிகளும் சோதனை நடத்தியிருந்தார்கள். ஏற்கனவே வருமான வரித்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஏற்கனவே சோதனை நடத்தியிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது மீண்டும் இந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்துவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த சோதனை தற்போதுதான் துவங்கி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் வேறு இடங்களில் ஏதேனும் சோதனைகள் நடைபெறுகிறதா என்பது குறித்த தகவல்கள் இன்னும் சிறிது நேரத்தில் தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. லாவண்யா, அடுத்த கட்ட விவரங்களுக்கு மீண்டும் இணைகிறோம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி குருசாமி. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் இடை